இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதம் முழுக்க நம்ம ரிஜெக்ஷன், அதாவது நிராகரிக்கப்படுதல், இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரிஜெக்ஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளை ரொம்ப பாதிக்கும், நம்ம நம்பிக்கையை இழக்க வைக்கும், சோர்ந்து போக வைக்கும். இதெல்லாம் நம்ம பேசணும் இல்லையா? இப்போது ஒருத்தங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால உங்களுடைய தகுதியும் அடையாளமும் வரையறுக்கப்படுறது இல்லை. ஒருத்தங்க உங்களை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத வச்சு உங்களுடைய ஐடென்டிட்டியும் உங்களுடைய தகுதி, அதாவது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா, உங்களுடைய ஒர்த் என்ன, வேல்யூ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை நம்ம நிர்ணயிக்கிறதே இல்லை. இன்றைக்கி இதை பற்றி தான் பேச போகிறோம். பல நேரங்களில் தொடர்ந்து நம்ம புறக்கணிக்கப்படுறதுனாலையோ நிராகரிக்கப்படுறதுனாலையோ நம்ம மேலேயே நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும். நம்ம தகுதி மேலேயே நம்ம டவுட் வந்துடும். மேபி நம்மளுக்கு இதுக்கு தகுதி இல்லை போல இருக்குது, நம்ம வந்து இதுக்கு சரியான பாத்திரராக இல்லை போல இருக்குது அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்மளுடைய சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய மாதிரி இந்த நிராகரிப்பு அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது, நம்ம இந்த மாதிரி இருக்கோம், அதனால தான் நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய ரிஜெக்ஷனை ரொம்ப பர்சனலாக நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப அஃபெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணக்கூடாது. சரி, இப்போது உங்களுடைய அடையாளம், உங்கள் தகுதி, இது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கும் போது உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ், நீங்கள் ஒரு காரியத்தை எப்படி பார்க்குறீங்க, அந்த ரிஜெக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது மாறும்போது உங்களால் உங்கள் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்க முடியும். இப்போது யார் என்று தெரிகிறதா பகுதியில் இன்றைக்கான கேள்வி என்னென்னா, தாவீத் ராஜாவுடைய ரொம்ப நெருங்கின நண்பன் யார்? தாவீத் ராஜாவினுடைய நெருங்கின நண்பன் யார்? ஆப்ஷன்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மோசே, ஆப்ஷன் பி ஜானத்தன், ஆப்ஷன் சி எலியா, ஆப்ஷன் டி பேத்ரு. ஸோ இந்த நாலு பேரில் கண்டிப்பாக உங்களுக்கு சரியான விடை தெரிஞ்சிருக்கும். யூடியூப்பில் CBN இந்தியா அப்படின்ற பேஜ் போங்க. அந்த சேனலில் இந்த எபிசோடினுடைய கமெண்ட் செக்ஷனில் சரியான விடையை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆஷிஷ் மசி அப்படின்றவரை சந்திக்கலாம். இவருக்கு ஏற்பட்ட ஒரு நோயினால் இவருக்கு வந்து எல்லாருடைய புறக்கணிப்பு, நிராகரிப்பு எல்லாம் கிடச்சிது. அதனால் இவர் ரொம்பவே சோர்ந்து போயிட்டார், நம்பிக்கை இழந்துட்டார், இவருக்கு வாழவே பிடிக்கல. ஆனால் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை எப்படி நம்பிக்கை உள்ள வாழ்க்கையாக மாறுச்சு அப்படின்றத அவரே சாட்சியாக சொல்கிறாரு, பாருங்க. சிறுவயதில் ஆஷிஷ் மஷிக்கு ஏற்பட்ட நோயால் அவர் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளானார். அதனால் அவர் எதிர்கொண்ட அவமானத்துக்கு அளவே இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. சிறுநீர் கழிக்கிற இடத்துல ஒரு கொப்பளம் வந்துடுச்சு. நான் அதை சரி செய்யறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தேன், ஆனால் சரியாகலை. 9 மாதம் கழித்து சிறுநீர் கழிக்கிற இடத்துல சீழ் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வலி வேதனையோட நாத்தமும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு நாளைக்கு 3 இல்லை 4 தடவை என் ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டியிருந்துச்சு. இந்த விஷயம் வெளியில் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். வலியை தாங்க முடியாத ஆஷிஷ் டாக்டரை சந்தித்து ஆலோசனையை கேட்டார். அதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. டாக்டர் சொன்னார் இதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு. ஆப்ரேஷன் பண்ணி அந்த கொப்பளத்தை எடுத்துடலான்னு சொன்னார். அங்கே ஒரு டியூப் தான் இருக்கும்னாரு. நீங்கள் உயிரோடு இருக்க முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வாழ முடியும், அவ்வளோதான். வேறு வழி இல்லாத காரணத்தால் ஆஷிஷ் ஆபரேஷன் செய்வதற்கு முடிவு செய்தார். ஆனால் ஆபரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபார்மாலிட்டிக்காக ஒரு கையெழுத்து வாங்கினாங்க. அதை படிக்கும்போது இதுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறதா அதில் எழுதப்பட்டிருந்துச்சு. உயிர் போகலாம், எதுவும் ஆகலாம். நான் அதை கிழிச்சி எறிஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் மது குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மது குடிக்கிறதுனால வலியும் வேதனையும் எனக்கு குறைவாக தெரிஞ்சிச்சு. தினமும் நிறைய சிகரெட் குடிக்கிறது, மது குடிக்கிறதுனே இருந்தேன். மற்றவர்கள் அவருடைய நிலையை பற்றி அறிந்து கொண்ட பிறகு அவரை கேலியும் கிண்டலும் செய்ய ஆரம்பித்தார்கள். இதன் காரணமாக ஆஷிஷ் தவறான முடிவை எடுத்தார். தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தில் நான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்க ஆரம்பித்தேன். ராத்திரி முழுக்க சிகரெட் பிடிச்சிக்கிட்டே மது குடிச்சிக்கிட்டே இருந்தேன். கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறமா தற்கொலை பண்ணிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆஷிஷ் இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு இடத்தில் ஆறுதல் கிடைத்தது.
அங்கே ஒரு வயசான ஆளை பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன். எப்படியும் சாக போகிறோம், அதுக்கு முன்னே ஒரு நல்லது செய்யலாமுன்னு நினச்சேன். அவரோட சைக்கிளை தள்ளிக்கிட்டு போனேன், ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் போனேன். சைக்கிளை தள்ளிக்கிட்டு நான் அந்த தெரு முனை வரைக்கும் போயிட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு தடவை கனவுல வந்து ஒரு ஆள் ஒரு இடத்த காட்டினார் இல்லையா, அதே இடத்த கையை காட்டி நீ யாரை தேடிக்கிட்டு இருக்கியோ அவர் இங்கே தான் இருக்காருன்னார். ஆஷிஷ் தன்னுடைய பிரச்சனையை பாஸ்டரிடம் தெரிவித்தார். பாஸ்டர் அவருக்காக ஜெபம் செய்தார். அவர் அவரை அங்கே ஒரு ஜெப கூட்டத்திற்காக அழைத்தார். அதில் ஒரு ஆறுதல் கிடைத்தது. எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாம இருந்துச்சு. நான் அவருடைய சைக்கிளை தள்ளிக்கிட்டே போனேன், அப்புறம் கனவுல வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அவர் தான் என்னை இங்க அழைச்சிக்கிட்டு வந்து விட்டாரு. அங்க ஒரு இளைஞருடைய வாக்குமூலத்தை கேட்ட பிறகு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அவர் சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு நல்ல ஆண்டவரா, எனக்கும் குணமாகுமா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஆஷிஷ் பைபிளை படிக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு இயேசுவின் அன்பில் ஒரு நம்பிக்கை கிடைத்தது. அதன் காரணமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து விட்டார். தேவன் இந்த உலகத்தை மிகவும் நேசித்த காரணத்தினால அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்துட்டார். அவர் மீது நம்பிக்கை வச்சவங்க நாசமடைய மாட்டாங்க, நித்திய ஜீவன் அடைவார்கள். இந்த வசனப்படி தேவன் இயேசு கிறிஸ்துவ நமக்காக தந்து விட்டார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் உயிர் தியாகமும் செஞ்சார். இந்த வசனம் தேவனுடைய அன்பை பத்தி சொல்லுது. தேவன் எப்படி நம்ம நேசிக்கிறார்னு சொல்லுது. 1999-2000 வருஷத்துல நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்னுடைய இரட்சகராக ஏத்துக்கிட்டேன். ஆஷிஷ் இயேசுவுக்குள் வளர ஆரம்பித்த பிறகு அவர் தன்னுடைய உடலில் மாற்றம் ஏற்படுவதை பார்த்தார். அவர் தன்னுடைய நோயிலிருந்தும் தன்னுடைய தீய பழக்கத்திலிருந்தும் விடுதலை பெற்றார். அந்த வலியும் அந்த வேதனையும் அந்த இரிட்டேஷனும் இல்லாம போகிறதுக்கு ஆரம்பிச்சது. அதாவது எந்த பிரச்சனையும் ஏற்படவே இல்லை. நான் அடிக்கடி சோதிச்சு பார்க்க ஆரம்பித்தேன். நான் அவர்கிட்ட, இப்போ என்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு, எனக்கு தூக்கம் வருது, என்னால் சாப்பிட முடியுதுன்னு சொன்னேன். எனக்கு ஆரம்பத்தில் மது இல்லாமல் நான் தூங்கவே மாட்டேன். இன்றைக்கு ஆஷிஷ்க்கு திருமணம் முடிந்துவிட்டது. அவருக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். அவர் இயேசுவின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் நன்றி சொல்கிறார். இந்த 22 வருஷத்தில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஆறுதலை தரும். அது எப்பவும் மாறாது. அவருடைய அன்பு என்னைக்கும் மாறாமல் என்னோடு இருக்கிறது. என்னுடைய பலவீனத்தில் அவர் பலமாக இருக்கிறார். இன்னைக்கு நான் ஒரு உத்வேகமுள்ள பலசாலி மனிதனாக மாறிட்டேன். எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஒரு மாற்றம் ஏற்படுது. நம்முடைய எந்த செயலுமே அர்த்தம் இல்லாமல் போய்டுறதே இல்லை. நம்முடைய சேவையும் நம்முடைய வேதனையும் வலியும் எல்லாம் தேவனுடைய மகிமைக்காக தான் இருக்குது. நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அவரை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. தேவன் என்னை அவருடைய சேவைக்காக தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டாரு. என்னை சரியான திசையில் வழி நடத்துகிறார். அவருடைய முகமாக என்னை மாற்றி வச்சிருக்கிறார். என்னை முன்னிலைப்படுத்துகிறார். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஆஷிஷ் மசி இவருடைய சாட்சியை கேட்டிங்களா? அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது. தேவனுடைய பார்வையில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார், அவருடைய அடையாளம் தேவனுக்குள்ளே இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. நம்பிக்கையே இல்லை, வாழணுன்ற ஆசை கூட அவருக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி அவர் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத சாட்சியாக சொன்னார் இல்லையா? நிச்சயமாக தேவன் அவரை ஆசிர்வதிக்கணும், அவர் மூலமாக இன்னும் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாகவும் இருக்குது. சரி, இப்போது ஜான் 3:16 படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் நமக்காக கொடுத்தார், இவ்வளவாய் அன்பு கூறினார் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அவர் கூட பேசுச்சு. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்கள் கூட பேசணும்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். வார்த்தையின் மூலமாக தான் தேவன் உங்கள் கிட்டே பேச முடியும். அதை நீங்கள் டெய்லி பண்ணுறீங்களா? ப்ரே பண்ணுறது, பைபிள் படிக்கிறது இதெல்லாம் பண்ணுறீங்களா? அப்போ தான் உங்களுடைய ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் தேவனால் உங்கள் கிட்ட அவருடைய வார்த்தையின் மூலமாக பதில் தர முடியும். ரிஜெக்ஷன், ஃபெயிலியர், அதாவது தோல்வி, இது எல்லாமே ஒருத்தங்களை நான் எதுக்குமே லாயக் இல்லாதவன், நான் தொடர்ந்து தோத்து போயிட்டே இருக்கேன், என்னால் எதுவுமே செய்ய முடியாது, யாருக்குமே என்னை பிடிக்கல, எல்லாரும் என்னை வேண்டான்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நெகட்டிவான நிறைய எண்ணங்களை உங்கள் கிட்டே திரும்ப திரும்ப கொண்டு வரும். அதனால் ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒருத்தரை பற்றின ஸ்டோரி சொல்கிறேன். இவர் வந்து அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தார். ஆனால் 1832 வருஷம் இவருக்கு வேலை போயிடுச்சு. 1836 வருஷம் இவர் ஒரு பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கணும்னு நினச்சார். அதுவும் கடைசியில் தோல்வியாக முடிஞ்சுது. இவர் ரொம்ப நேசித்த ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அரசியலில் முயற்சி பண்ணார். எங்கெங்கெல்லாம் அவர் முயற்சி பண்ணாரோ எல்லா இடத்துலையும் அவருக்கு தோல்வி தான் கிடச்சிது. மக்கள் அவரை மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தேர்தலில் நின்று அவர் தோற்று போயிட்டார். ஆனால் இத்தனை தடவை தோற்று போன பிறகும், இவ்வளோ தடவை ரிஜெக்ட் ஆன பிறகும் அவர் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். 1860 ஆண்டு அமெரிக்காவின் அதிபரானார். அவர் தான் அப்ரஹாம் லின்கன். இன்றைக்கும் பல பேருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரினா இவருடைய இந்த உண்மையான கதையை தான் சொல்ல முடியும்.
ஏன்னா ஒரு தடவை ரிஜெக்ட் ஆகிட்டோம் இல்லை ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் முயற்சியே பண்ணக்கூடாது, எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அவர் நினச்சிருந்தார்னா நிச்சயமாக அவர் அமெரிக்காவின் பிரசிடெண்ட்டாக இருக்கவே மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமில் இந்த வெற்றி கிடைக்குது, அக்செப்டன்ஸ் கிடைக்குது. ஆனால் இதோட சீக்ரெட் என்னென்னா, விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தேவனை விசுவாசிக்கிறது, தேவனிடத்துலேருந்து அந்த ஞானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்கிறது. இதை நம்ம பண்ணும்போது நிச்சயமாக இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேவன் உங்கள் கூட இருக்கும்போது எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியும். நீங்கள் விசுவாசத்தோட சரியான பெர்ஸ்பெக்டிவோடு ட்ரை பண்ணுறீங்களான்றது தான் முக்கியம். மற்றவங்க கிட்டேருந்து உங்களுடைய தகுதியும் அடையாளமும் நீங்கள் பெற முடியாது. கிறிஸ்துவின் இடத்துல இருந்து தான் உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து இந்த வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வசனத்தை கேட்டிங்களா? இதன் மூலமாக தேவன் உங்ககிட்ட பேசுகிறாரா? இதை ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கோங்க, வாக்குத்தத்தமாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவானதாக தான் தேவன் வந்து நல்ல திட்டங்களை வைத்திருக்கார் அப்படின்றத நம்புங்க. உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி தோல்வியின் எண்ணங்கள் வருது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். www.cbnindia.org/cbnofferings இந்த லிங்கை கிளிக் பண்ணி கவுன்சிலிங் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். இல்லை ஜெப உதவி வேணும்னா சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்கள், 9910401010. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். திருப்புனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு சுவாரஸ்யமான புது செக்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் கையெழுத்து போடுற இடத்துல கையெழுத்துக்கு பதிலா கை நாட்டு வைக்கிற ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது கடந்து போன காலமா ஆயிடுச்சு. இன்னைக்கு பெண்களுக்கான கல்வி ரொம்பவே முக்கியமான ஒன்னா கருதப்படுது. இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டெப் முன்னேறி அவங்க எல்லாரும் டிஜிட்டல் கல்வி அறிவு பத்தி பேசுற காலமும் வந்துருச்சு. இந்தியாவின் இணையதளம் மற்றும் மொபைல் சங்கத்தின் ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில இந்தியாவின் கிராமப்புறங்கள்ல இன்டர்நெட் பயன்படுத்துறவங்கள 30% மட்டும்தான் பெண்கள் இருக்காங்க. பெண்களுக்கும் டிஜிட்டல் கல்வி அறிவுக்கும் நடுவுல இது ஒரு மிகப்பெரிய இடைவெளி. வாங்க நாம பாலின மற்றும் டிஜிட்டல் இடைவெளியை மாத்துவோம். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்றைக்கி நம்ம ரிஜெக்ஷன் பற்றி பேசிகிட்ருக்கோம். அதுலேயும் மற்றவர்களுடைய ரிஜெக்ஷன் வந்து நம்மளுடைய தகுதியையும் அடையாளத்தையும் நிர்ணயிக்காது அப்படின்றது தான் பேசிகிட்ருக்கோம். பல நேரங்களில் மற்றவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதை விட நம்மளே நம்மளை ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணக்கூட மாட்டோம், அதுக்கு முன்னாலேயே நம்ம இதுக்கு லாய்க்கு இல்லை, நமக்கு இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்மளே நாமளே ரிஜெக்ட் பண்ணிப்போம். அப்படியெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். நம்மளுடைய செல்ஃப் வர்த் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். நம்மளை நாமளே அக்செப்ட் பண்ணிக்கணும், லவ் பண்ணணும் இல்லையா? அதற்காக தான் புதுசாக செல்ஃப் கேர் சீரீஸ் அப்படின்னு நம்ம ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் உங்களுக்காக செல்ஃப் கேருக்காக நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். இந்த ப்ராக்டிக்கல் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ் இது எல்லாமே மாறும். சரி, இன்றைக்கு இந்த செல்ஃப் கேர் சீரீஸோட டிப்ஸில் என்ன பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களுக்காக வாலண்டியராக போய் நம்ம உதவி செய்யும் போது, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ்லாம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த புறக்கணிப்புலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக நம்மளுக்கு இருக்கும். அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய செல்ஃப் கேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மால் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த ரிஜெக்ஷன்னால் கஷ்டப்பட்டுருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த ரிஜெக்ஷன் மூலமாக அவங்களுடைய தகுதியோ அடையாளமோ நிர்ணயிக்கப்படுறதில்லை அப்படின்றத பற்றின ஒரு வெளிப்பாடு இந்த நிகழ்ச்சி மூலமாக கிடைக்கட்டும். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீர் அவர்களோடு பேசும். அவர்களுடைய தகுதியும் அடையாளமும் உம்மிடத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவருக்குள்ளே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எந்த அளவுக்கு எங்கள் எல்லாரையும் நேசிக்கிறீங்க, எங்களுக்காக தங்களுடைய உயிரையே கொடுத்தீங்க அப்படின்ற அந்த ஒரு சத்தியம் இவர்களுக்கு ஒரு வெளிப்பாடாக கிடைக்கட்டும். எந்தெந்த ஏரியாஸ்லாம் எந்தெந்த காரியங்களெல்லாம் அவங்க இந்த நிராகரிப்பை சந்திச்சிருக்காங்களோ அதே இடங்களில் அவர்கள் உயர்வையும் அக்செப்டன்ஸையும் சந்திக்க அவங்களுக்கு உதவி செய்யும்.
உம்மை விசுவாசிக்கவும் உமக்கு நெருங்கி வரவும் நீர் எவ்வளோ அவர்களை நேசிக்கிறீர் அப்படின்றத புரிந்து கொள்ளவும் உதவி செய்யும். ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். இந்த வசனம் சொல்லுது, நம்ம எல்லாருமே வியக்கத்தக்க அதிசயமாக தான் தேவன் நம்மளை சிருஷ்டித்திருக்காருன்னு. ஸோ நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய படைப்புன்றதை மறந்துடாதீங்க. ஸோ தேவன் உங்களை அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கான எல்லா தாளந்துகளும் தகுதியும் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது, தேவன் கொடுத்துருக்காரு. அடுத்ததாக திருப்புமுனை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பாஸ்டர் ராஜேஷ் பாலுவை சந்திக்கலாம். இந்த ஸ்டுடியோ ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இதில் அதிக இடம் இருக்கு. இது ஒரு பெரிய ஸ்டுடியோ, லைட்டிங் ரொம்ப அருமையாக பண்ணப்பட்டிருக்கு, கேமராஸும் ரொம்ப ஸ்பெஷலான ஹை எண்ட் கேமராஸ் தான். இதில் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஸ்டுடியோவை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸ்டுடியோங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று, ஏன்னா அதோட பேக்ரவுண்ட் செட்டப் அப்புறம் குவாலிட்டி டிசைன் அப்படின்னு இது எல்லாமே இதில் கலந்துருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, முன்னமே ஃபேப்ரிகேட் பண்ணி வைக்கப்பட்ட செட்ஸ் தான். ஒரு சின்ன ஏரியாவில் நிறைய செட்ஸை உருவாக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாது இல்லையா? கேமராவை லெஃப்ட் ரைட் நகர்த்தினாலே ஒரு ரெடிமேட் செட் இருக்கும். இதில் ஹைஜீன் மிஷின்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா இதில் நிறைய பேர் பேக்ரவுண்டில் இருக்காங்க. பிகாஸ் இது ஒரு டெலிவிஷனில் வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம் என்னன்னா, சிபிஎனோட டீம் தான் எங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் மெம்பர்ஸா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரே குறிக்கோளோட வேலை பார்த்தாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். இந்த டீம் டெல்லி குர்கிராம் ஏரியால ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியான டீம். நண்பர்களே, நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் செய்யறதுக்கு விரும்புறீங்களா? சிபிஎன் பிரேயர் லைன்ல ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் உங்களோட வட்டார மொழிகள்ல ஜெபம் செய்யலாம். பிரேயர் வாலண்டியரா நீங்க சேர விரும்புனீங்கன்னா www.cbnindia.org போங்க. கனெக்ட் வித் அஸ் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கீழே தி பிரேயர் லைன் வாலண்டியரா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜபத்துக்காக கை கொடுக்கிற ஒருத்தரை வச்சு ஜபம் இந்த உலகத்தையே அசைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் டு திருப்புமுனை. மற்றவர்கள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறது நம்மளுடைய அடையாளத்தையோ இல்லைன்னா தகுதியையோ நிர்ணயிக்காது. இதை தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததாக ஹோப் ஆஃப் க்ளோரி சர்ச்சினுடைய போதகர் பாஸ்டர் ராஜேஷ் பாலுவை சந்திக்க போகிறோம். ராஜேஷ்குமார் பாலு அவர்கள் வந்து அவருடைய பயணம், கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய பயணம், அவருடைய ஊழியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வாங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் நம் எல்லோரையும் ரொம்ப நேசிக்கிறாரு. இந்த பூமியில் அவருக்காக அவர் என்ன படைச்சாரு. நான் அவருக்காக ஊழியம் செய்ய விரும்பினேன். இதைத்தான் என்னுடைய தாய் தந்தையும் விரும்பினாங்க. அது எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. நான் ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய வேலையில் தான் நான் தீவிரமாக இருந்தேன். நான் ஊழியம் செய்யணும்னு தேவன் ஆசைப்பட்டாரு. ஆனால் ஆண்டவரே, நான் எப்படி சாப்பிடுவேன், என்னை யார் திருமணம் செஞ்சுக்குவாங்கன்ற கேள்வி எனக்குள்ளே இருந்தது. இந்த மாதிரி எண்ணங்கள் ஊழியம் செய்கிறத என்னை பலமுறை தடுத்திருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு நிறைய விபத்துகள் ஏற்பட்டது. தேவன் என்னை சுமார் 4 முறை பெரிய விபத்திலிருந்து காப்பாற்றினார். நான் தேவனை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் என்னை பல முறை இந்த விபத்திலிருந்து, மோசமான சூழலில் இருந்தும் காப்பாற்றியிருக்காருங்கிறது எனக்கு புரிஞ்சுது. இந்த சூழ்நிலையில் தேவன் தன்னுடைய ஊழியர் ஒருத்தர் மூலமாக எங்களுடைய வீட்டில் நடந்த ஒரு ஜெப கூட்டத்தில் ஒரு நற்செய்தியை, தேவனுடைய வசனத்தை கேட்க வச்சாரு. அதன் மூலமாக நான் என்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரங்களில் ஒப்படைச்சிட்டேன். ஒரு புதிய பிறவியை எடுத்துக்கிட்டேன். அந்த நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன்,
நான் உங்களுக்காக ஊழியம் செய்வேன். அது மட்டுமில்லாம ஆண்டவரின் ஊழியத்துக்காக வசனத்துல மேலும் என்ன மெருகேத்திக்கிறதுக்காக நான் பைபிள் ட்ரைனிங்காக பெங்களூருக்கு போய் அங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு திரும்ப வந்தேன். அதுக்கப்புறம் நான் மெல்ல மெல்ல ஆண்டவரின் ஊழியர்களோடு இணைஞ்சி ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். நான் தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதே சமயத்தில் தேவன் எனக்கு ஒரு வாழ்க்கை துணையையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு. அவங்களும் இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னோட அவங்க இணைஞ்சி சேவை செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு வரோம். December 18, 2003 தேவன் அனுகிரகம் செஞ்சார். நாங்கள் ஹோப் ஆஃப் க்ளோரின்ற பெயரில் ஒரு சர்ச்சை ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் வெறும் 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. தேவன் எங்களுடைய காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்த ஆரம்பித்தாரு. நான் என்னுடைய ஹோப் ஆஃப் க்ளோரி சர்ச்சுடைய நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்க எல்லா சமயத்திலையும் எங்கள் கூட இருந்திருக்காங்க. சர்ச்சில் பலவிதமான செயல்பாடுகளில் பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமாக பல மக்களை தேவனுடைய வசனம் போய் சேர்ந்துருக்கு. அதோடு நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோம். தேவன் நல்ல குழந்தைகளை, நல்ல இசைக்கலைஞர்களை எங்களுடைய சர்ச்சுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சமயத்தில் சிபிஎனுடைய சர்ச் கொயரின் கான்சர்ட் பற்றி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. எங்களுடைய சர்ச் கொயரையும் அதில் பங்கு பெற செய்யணும்னு நாங்கள் ரொம்ப விரும்பினோம். தேவனுடைய அனுகிரகத்தால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்தில் உயிரோட இருக்கிற வரைக்கும் தேவனுடைய உயிருள்ள அந்த வசனங்களை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் நாங்கள் சேர்ப்போம். அதன் மூலமாக மக்கள் புதிய வாழ்க்கையை பெறணும், தேவனுடைய புதிய பாதையை அடையணும், சந்தோஷமாக மகிழ்ச்சியோட தேவனுடைய பாதையில் தங்களுடைய வாழ்க்கையை அனைவரும் முழுமையாக வாழணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பாஸ்டர் ராஜேஷ்குமார் பாலுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவருடைய லைஃப் ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நமக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. தேவன் அவரை இன்னும் அதிகமாக ஆசிர்வதிக்கட்டும். அவருடைய ஊழியங்களையும் தேவன் ஆசிர்வதிக்கட்டும். அண்ட் இவருடைய ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இந்த மாதிரி அதிகமான ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக இல்லை. உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் தேவனை அவங்க நம்பும் போது தேவன் இது எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றியிருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் தோல்வியோ ரிஜெக்ஷனோ இந்த மாதிரி எந்த காரியங்கள் இருந்தாலும் மனம் தளராமல் இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே உத்வேகத்தை கொடுத்துருக்கும். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்புனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. வடிது வேலே ஷஃபக்கத் தேரி, வடிது வேலே ஷஃபக்கத் தேரி, ராதி வேலே ரஹமத் தேரி, ராதி வேலே ரஹமத் தேரி, கரியே யாத் சதா தே கரனா சுக்ரே குதா, மேரே ரப்பாய் ஹே சங்கீ ரீத் கரனா சுக்ரே குதா. दस तारा एक साज बना के, दस तारा एक साज बना के, बीन पर्वत खुश रंग बजा के, बीन पर्वत खुश रंग बजा के, करिए याद सदा ते करना शुक्रे खुदा, मेरे रब आए हैं चंगी रीत करना शुक्रे खुदा. अपने कम्मा तो या रब्बा, अपने कम्मा तो या रब्बा, मैनू तू खुश हाल है कीता, मैनू तू खुश हाल है कीता, करिए याद सदा ते करना शुक्रे खुदा, मेरे रब्बा है चंगी रीत.
सिफ़ता